गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्बर इनके पाक क्लास अमोनिया लीचिंग नम्ब लीचिंग नमको लीचिंग नम्बर एतन टाइप्स नाम पातम नाल टाइप पातम साइनाइड लीचिंग इन अमोनिया लीचिंग इन अल्कली लीचिंग इन पातना एसिड लीचिंग नाल टाइप लीचिंग नाम आलरे डिस्कस पड़ा साइनाइड लीचिंग नाम पड़ा प्रीवियस क्लास नाम डिस्कस पड़ी मुड़चों इन नाम पाक टापिक पातना अमोनिया लीचिंग अमोनिया लीचिंग அமோனியா லீச்சிங் தான் நம்ம இருக்கக்கூடிய அந்த க்ரஷ்டு ஓரை நம்ம என்ன பண்ணோம் எடுத்துக்க போற சேம் அந்த க்ரஷ்டு ஓரை எடுத்துனா போய் அதுல யாரெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னாக்க நிக்கல் இருக்கும் காப்பர் இருக்கும் இன்னொன்னு கோபால்ட் இருக்கும் சயனைட் நம்ம என்ன பண்ணோம் கோல்ட் எடுத்து நம்ம லீச் பண்ணோம் ரைட்டா கோல்ட் எடுத்து என்ன பண்றோம் சயனைட்ல போட்டு ரியாக்ட் பண்ண அதுதான் சயனைட் லீச்சிங் இப்போ நம்ம பார்க்கற டாபிக் என்னன்னா டாபிக் அமோனியா லீச்சிங் அமோனியால நம்ம எதை எடுத்துக்க போறோம்னு பார்த்தோம்னாக்க நிக்கல் காப்பர் அண்ட் கோபால்ட் இது மூணுத்தையும் எடுத்து ரியாக்ட் பண்ண போறோம் அப்ப க்ரஷ்டு ஓர் கூட அந்த அமோனியாவை ஆக்வா சொல்யூஷனா எடுத்து நம்ம சூட்டபிள் பிரஷர்ல நம்ம என்ன பண்ணப் போறோம் ரியாக்ட் பண்ணப் போறோம் அப்ப சூட்டபிள் பிரஷர்ல நம்ம போட்டு ரியாக்ட் பண்ணக்குள்ள அந்த க்ரஷ்டு ஓரா அமோனியா கூட ரியாக்ட் பண்ணப் போறோம் ரியாக்ட் பண்ணா சூட்டபிள் பிரஷர்ல ரியாக்ட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன பண்ணுவோம் அதே மாதிரி சேம் சாலிபிள் காம்ப்ளெக்ஸா நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது பார்த்தனாக்க நிக்கல் அமோனியாவோ இல்ல காப்பர் அமோனியாவோ இல்லனாக்க கோபால்ட் அமோனியா प्लस डाट वाटर अब कम पे नमक हेक्सा अमोनिया निकलेट टू अड्डे नाम पड़ो मे टेट्रा अमोनिया कुप्रेट अब नाम सुनवा वे पाती नाम पड़ो कोऑर्डिनेशन केमिस्ट्री नाम पड़ी इत नमुक अंदर क्लास नाम पाक फर्स्ट मटिको काम्प्लेक्स नम क्रश्ड ओर अमोनिया आक्वा सॉल्यूशन रियाक्ट पड़क नमुक सालिबल काम्प्लेक्सा कमी काम्प्लेक्सा पाती मूल विधान काम्प्लेक्स निकल अमोनिया गोपाल अमोनिया कापर காப்பர் அமோனியா கூடயும் கோபால்ட் அமோனியா வித் வாட்டர் கூடயும் கிடைக்கும் ரிமைனிங் பார்ட்டிகல்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கேங்கஸா கிடைக்கும் அந்த கேங்கஸ்ல நாம என்ன சொல்லுவோம் ஒன்னு அயன் ஆக்சைடு வித் ஹைட்ராக்சைடா கிடைக்கும் இல்லனாக்க என்ன பண்ணுவோம் அலுமினியம் சிலிக்கேட்டா நமக்கு கிடைக்கும் சோ அப்ப இதுதான் நமக்கு மெயின் ஓர் அதே மாதிரி அமோனியால நமக்கு சயனைட் லீச்சிங் நமக்கு கிடைச்சது பத்தியா காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம தனித்தனியா எடுத்து என்ன பண்ணுவோம் நிக்கல் தனியா செப்பரேட் பண்ணிப்போம் காப்பர் தனியா செப்பரேட் பண்ணிப்போம் கோபால்ட் மட்டும் நாம என்ன பண்ணுவோம் தனியா செப்பரேட் பண்ணி மெட்டல்ஸ் நம்ம பே எடுத்துப்போம் அப்ப ரிமைனிங் வரதா இருந்தாக்க கேங்கஸ் பார்ட்டிகல்ஸ் சேம் மெத்தட் அதே மாதிரி நம்ம அல்கலி லீச்சிங் அல்கலி லீச்சிங்னா என்னன்னு பார்த்தனாக்க Al2O3 அதான் யாரு அலுமினியம் ரைட்டா அப்ப அல்கலி லீச்சிங் நம்ம யார எடுத்துக்கறோம் அப்படி பார்த்தனாக்க அலுமினியத்தை எடுத்துக்கறோம் அலுமினியத்தை கூட என்ன பண்ணுவோம் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு இன் ஆக்வஸ் சொல்யூஷன் ஆக்வஸ் சொல்யூஷன்ல நாம எடுத்துக்க போறோம் அப்ப அந்த அலுமினியம் Al2O3 அலுமினியத்தை என்ன பண்ற ஆக்வஸ் சொல்யூஷன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணப் போறோம் ரியாக்ட் பண்ண நமக்கு வரது எப்படி கிடைக்கும் சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படி நமக்கு கிடைக்கும் அத இதனுடைய பேர் என்ன சொல்வாங்க Na2NaAlOH4 சோடியம் மெட்டா அலுமினேட் நமக்கு என்ன கிடைக்கும் ரியாக்ஷன் நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ல கிடைக்கும் இந்த சேம் அதே காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணப் போற CO2 கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணப் போற கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணாக்க நமக்கு என்ன பண்ணுவோம் Al2O3 x மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்கும் ரைட்டா நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடியே அலுமினியம் C4 நம்ம பார்த்தோமா யார பார்த்த அலுமினியம் C4 Al2O3 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் னு படிச்சிருப்ப அதான் n மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படி சொல்றோம் பாக்ஸைட் இந்த பாக்ஸைடுடைய ஃபார்முலா நமக்கு கிடைச்சா அலுமினியத்துடைய C4 Al2O3 n மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த x தான சொல்லுங்க n மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படி நம்ம சொல்றது அது கூட என்ன பண்றங்க பிளஸ் NaHCO3 சோடியம் பைகார்பனேட் நமக்கு கிடைச்சிரும் இந்த Al2O3-ய 1670 கெல்வின்ல நம்ம என்ன பண்ண வரோம் ஹீட் பண்ண அப்படினாக்க நமக்கு Al2O3 மட்டும் நமக்கு தனியா என்ன பண்ணுவோம் கிடைச்சிரும் ரைட்டா அப்ப Al2O3.x மோல்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் 1670 கெல்வின்ல ஹீட் பண்ணாக்க 70 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணாக்க இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் தனியா செப்பரேட்டா வெளில போயிடு நமக்கு Al2O3 மட்டும் தான் பண்ணுவோம் நமக்கு அலுமினியம் மட்டும் நமக்கு தனியா கிடைச்சிரும் சோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாது அல்கலை லீச்சிங் அப்ப அல்கலை லீச்சிங்ல யார யூஸ் பண்றோம் அலுமினியத்தை யூஸ் பண்றோம் அமோனியால யார யூஸ் பண்றோம் நிக்கல் காப்பர் கோபால்ட் யூஸ் பண்றோம் சயனைட் லீச்சிங் யார யூஸ் பண்றோம் கோல்ட் யூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் டாபிக் ஆர் சொல்லணும்ங்க அடுத்து ஆசிட் லீச்சிங் ஆசிட் லீச்சிங்னா என்னன்றது பார்க்க போறோம் சேம் ஆசிட் லீச்சிங்னா என்ன யார எடுத்தேன்னா இசட் என்எஸ் இசட் என்எஸ்னா யாரு
ஜிங்க் பிளெண்டி ரைட்டா ஜிங்க் பிளெண்டி அப்படின்னு சொல்லுவோம் யார் அப்போ ஜிங்க் மெட்டல் அப்போ ஜிங்க் மெட்டலை யார் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம்னா ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம் ஆசிட்னா H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்வா சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஜிங்க் ரியாக்ட் பண்ணுறேன் எனக்கு ஜிங்க் ரியாக்ட் பண்ணக்கலாம் என்ன கிடைக்கும் ZnSO4 ஜிங்க் சல்ஃபேட்டாக கிடைக்கும் அப்புறம் பியூர் எலமெண்டல் ஜிங்காக கிடைக்கும் ப்ளஸ் H2O வாட்டர் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம இது இப்போ இந்த ரியாக்ட் பண்ணக்குள்ளேயே நமக்கு சல்ஃபரிக் ஆசிட் போட்டு ரியாக்ட் பண்ணக்குள்ளேயே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணி நமக்கு சல்ஃபர் நமக்கு கிடச்சிரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சல்ஃபரை நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு ரிமைனிங் இருக்க இம்பியூரிட்டிஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அப்போ நாலு டைப் லீச்சிங் நம்ம என்ன பண்ணோம் ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸை கரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கிறோம் கரெக்டாக படிச்சுங்க ஈக்குவேஷன் மறந்துடாதீங்க ஈக்குவேஷன் வைஸ் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ஈக்குவேஷனை பார்த்து படிச்சுங்க ரியாக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது பார்த்தோன்னாக்கா அடுத்த டாபிக் யாரை பார்த்தோம் நம்ம கன்வர்ஷன் ஆஃப் ஆக்சைடு இன்டு ஓர் கன்வர்ஷன் ஆஃப் ஆக்சைடு இன்டு ஓர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன மெத்தட் கன்வர்ஷன் ஆஃப் ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் இன்னடா பார்த்தோம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் நம்ம பார்த்தோமா இல்ல கிராவிட்டி பார்த்தாச்சு ஃபோர்ஸ் போட்டாச்சு லீச்சிங்னா நம்ம பார்த்துட்டோம் மேக்னெட்டிக்கும் பார்த்தாச்சு அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் இந்த க்ரூட் மெட்டல் யாரை பார்க்க போற ஓர்ல இருந்து மெட்டல் ஆக்சைடா பார்க்க போறோம் ஓர் சைடு என்ன பண்ண போற மெட்டல் ஆக்சைட்ஸா பார்க்க போறோம் திரும்ப அந்த மெட்டல் ஆக்சைடு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப அதே மெட்டலா கொண்டு வர போறோம் ரைட்டா ஃபர்ஸ்ட் நம்ம ஓர்ல இருந்து மெட்டல் ஆக்சைடா பார்க்க போறோம் அந்த மெட்டல் ஆக்சைடுக்கு நம்ம ரெண்டு டாபிக் இருக்கு ஒன்னு ரோஸ்டிங் இன்னொன்னு யாருனாக்க கால்சினேஷன் அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் ரோஸ்டிங்கை பத்தி நம்ம படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் ரோஸ்டிங் ரோஸ்டிங் மெத்தட் இப்ப ரோஸ்டிங் மெத்தட் நம்ம என்ன பார்க்க போறோம் தி கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர் இன்டு ஆக்சைடு இப்ப யார் யாரெல்லாம் ரோஸ்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிபிஎஸ் அடுத்தது ZnS அடுத்தது Cu2S ரைட்டா இவங்க மூணு பேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அப்ப இந்த பிபிஎஸ் நமக்கு என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் நமக்கு நான் இது என்ன எடுக்க போறேன் லெட்டை நம்ம தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரி ஜிங்கை நம்ம தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த காப்பரை நம்ம தனியா செப்பரேட் பண்ணி எடுக்க போறோம் எதுல இருந்து இந்த சல்ஃபைட்ல இருந்து லெட் சல்ஃபைட்டு ஜிங்க் சல்ஃபைட்டு குப்ரக் சல்ஃபைட் என்ன பண்ணுவோம் நம்ம தனித்தனியா செப்பரேட் பண்ணி நம்ம எடுக்க போறோம் அப்படி எடுக்க போறதுக்கு நம்ம மெத்தட் தான் இருக்கு நமக்கு தான் தெரியும் ரோஸ்டிங் ஃபர்ஸ்ட் ரோஸ்டிங் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரோஸ்டிங்னா என்ன எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்ப ஆக்சிஜனை நம்ம யூஸ் பண்ற மெத்தட் ரோஸ்டிங்ல என்ன அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணோம் பார்த்தோம்னாக்கா ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ் அப்படின்றத நம்ம வீடியோல நம்ம பாத்துக்கிறோம் பாருங்க ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ்ன்ற அப்பரேட்டஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ரோஸ்டிங்கும் கால்சினேஷன் மெத்தடையும் நம்ம அந்த அப்பரேட்டஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்ப ரோஸ்டிங் கால்சினேஷன் யூஸ் பண்ற ஒரே அப்பரேட்டஸ் யாருனாக்கா ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ் அந்த ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ்ல ரோஸ்டிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் எக்ஸஸ் ஆஃப் ஏரை யூஸ் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம் ரோஸ்ட் பண்ண அர்த்தம் வறுக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப நம்ம இருக்கக்கூடிய ஓர்ஸ என்ன பண்ண போறோம் ஆக்சிஜனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ரியாக்ட் பண்ண போறோம் அதாவது நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம் ரோஸ்ட் பண்ணாக்க நமக்கு என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பண்ணோம் ஓர்ல இருந்து மெட்டல் ஆக்சைடு ஏட்டா நமக்கு கிடைச்சது ஓர் இந்த ஓர் நம்ம என்ன பண்ணோம் மெட்டல் ஆக்சைடா நம்ம மாத்தணும் அப்ப மாத்தணும் என்ன பண்ணோம் 2PbS 2PbS ரியாக்ட் வித் வாட்டர் சாரி ரியாக்ட் வித் ஆக்சிஜன் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் 3 moles ஆஃப் வாட்டர் ரைட்டா சாரி யோ 3 moles ஆஃப் ஆக்சிஜன் சாரி 3 moles ஆஃப் ஆக்சிஜன் அப்ப லெட் சல்ஃபைடை எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை பற்றி நம்ம என்ன பண்ண போறோம் ரோஸ்ட் பண்ண போறோம் ரோஸ்ட் பண்ணா நமக்கு என்னவே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 2PbO+SO2 என்ன கிடைக்கும் கேஸ் ஸ்டேட்ல நமக்கு வெள்ளப்படும் நமக்கு என்ன கிடைக்குது பிபிஓவா கிடைக்குது அப்ப நம்ம கிடைச்ச பிபிஎஸ் இங்க என்னவா மாறுது பிபிஓவா மாறுது அப்ப ஓர் ஓர் என்னவா மாறுது மெட்டல் ஆக்சைடா மாறுது அதான பார்த்தோம் நம்ம ஓர் என்ன வரும் மெட்டல் ஆக்சைடா வரும் அப்ப இந்த மெட்டல் என்ன வருது ஓர் மெட்டல் ஆக்சைடா மாறுது
ஏன் இதை நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும், எதுக்காக இதை சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்ணோம், லெட்டை நம்ம தனியாக எடுக்கணும். அப்போ எடுக்கக்குள்ள இது எது கூட கம்பைன் ஆகிருக்குது, சல்ஃபைடு கூட சல்ஃபர் கூட கம்பைன் ஆகிருக்கு. அப்போ சல்ஃபரோட கம்பைன் ஆகிருக்குள்ள நம்ம ஈஸியாக நம்ம முடியாது, நம்மளால ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வேறு, சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் வேறு. ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பார்த்தனாக்கா ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கும் நமக்கு தான் சொல்லுவாங்க ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பண்ணணும், நம்ம ரெண்டுமே இதுக்கு ப்ளஸ் 2 இதுக்கு மைனஸ் 2. ஸோ இந்த ஓர் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக செப்பரேட் பண்ணணும்னாக்க ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கூட எக்ஸஸாக வச்சு ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணாக்க நமக்கு எப்படி கிடைக்கும், ஒரு மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம பிபிஎஸ் என்னவும் வருது, பிபிஓ ஆகும். இந்த சல்ஃபர் என்ன பண்ணுது, சல்ஃபர் டை ஆக்சைடு நமக்கு கேஸ் மாலிகுல்ஸ் நமக்கு வெளில போயிடும். அதே மாதிரி ஜிங்கி நம்ம எடுத்துக்கிறேன், 2Z(N) எஸ் ரியாக்ட் வித் 3 moles ஆஃப் O2, அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஏர். அதே எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு எப்படி கிடைக்குது, 2ZnO plus 2SO2 அப்படின்னு வெளில போதும். அதே மாதிரி நமக்கு என்ன C2S, CU2S நம்ம என்ன பண்றோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வச்சு ஹீட் பண்ற, ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு எப்படி கிடைக்கும், 2CU2O plus 2SO2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சேம். அப்ப மூணு மெத்தலையும் நம்ம என்ன பண்ற, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை வச்சு ஹீட் பண்ற, ஹீட் பண்ணக்குள்ள ஓர்ஸ் நமக்கு என்ன வருது, மெட்டல் ஆக்சைடா ஃபார்ம் ஆகுது. ஓர் நமக்கு மெட்டல் ஆக்சைடா ஃபார்ம் ஆகும். ஏன் ஃபார்ம் ஆகுதுனாக்கா, இந்த சல்ஃபரை நம்ம ரிமூவ் பண்றோம். எல்லாத்துலயும் பாரு சல்ஃபர் ரிமூவ் ஆகுதுங்களா, இங்க பாருங்க சல்ஃபர் ரிமூவ் ஆகுதுங்களா. அப்ப இந்த சல்ஃபர் ரிமூவ் பண்ணாதான் இந்த பிபிஓ நமக்கு கிடைக்கும், மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். இந்த மெட்டல் ஆக்சைட்ல இருந்தது என்ன போறோம், மெட்டல் ஆக்சைட்ல இருந்து மெட்டலா கன்வெர்ட் பண்றதுதான் யாரு, ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ரைட்டா, ஸ்மெல்டிங் ப்ராசஸ் பார்த்தோமா, மெட்டலு ஆக்சைட்ல இருந்து மெட்டலா சேஞ்ச் பண்றோம், அந்த ப்ராசஸ் பார்த்தனாவது ஸ்மெல்டிங் ப்ராசஸ். இது அடுத்த மெத்தட். ஸோ அப்ப ஸ்மெல்டிங் இந்த மெட்டல் ஆக்சைடு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ரியாக்ட் பண்ணக்குள்ள ஆக்சிஜன் போட்டு தனியாக போயிடும், நமக்கு லெட் மட்டும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அதே மாதிரி ஜிங்க் போட்டு ஹீட் பண்ணக்குள்ள நம்ம ஆக்சிஜன் தனியாக போயிடும், ஜிங்க் மட்டும் நம்ம தனியாக கிடைச்சிடும். அதே மாதிரி காப்பருக்கு ஹீட் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், காப்பர் மட்டும் தனியாக கிடைச்சிடும், ஆக்சிஜன் நம்ம தனியாக நமக்கு கிடைச்சி வெளில பண்ணும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தான் அடுத்த ப்ராசஸ் யாரு அப்படின்னு பார்த்தனாக்கா, கால்சினேஷன். இதில் என்ன பண்ணு, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை வச்சு நீ ஹீட் பண்ண, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வச்சு ஹீட் பண்ணதுக்கு பேர் தான் மெத்தடு, ரோஸ்டிங் ப்ராசஸ். சேம் அதே ப்ராசஸ் தான் யாரு, கால்சினேஷன் ப்ராசஸ். கால்சினேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தனாக்கா, சேம் அதே மெட்டல்ஸ் PbCO3 யாரு, லெட் கார்பனேட். அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் CaCO3, அடுத்தது ஜிங்க் கார்பனேட். இது பார்த்துக்கணுமா, ஜிங்க் கார்பனேட். இப்ப இந்த லெட் கார்பனேட் நம்ம என்ன பண்ற, ஹீட் பண்ற. இதுக்கு என்ன அர்த்தம், ரோஸ்டிங்க்கு என்ன பார்த்தோம், நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை வச்சு ஹீட் பண்ணா அதுக்கு பேர் ரோஸ்டிங். கால்சினேஷன் அர்த்தம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரை வச்சு ஹீட் பண்ணும். ஒன்னு ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரை வச்சு ஹீட் பண்ண போற, இல்லைனாக்க என்ன பண்ணுவோம், மைல்டு ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ரைட்டா, மைல்டு ஆக்சிஜன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணலாம், அப்படியே ரிடியூஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஏரே இல்லாம கால்சினேஷன் ப்ராசஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அப்ப ஏரே யூஸ் பண்ணாம லெட்டோடைய ஓரை மட்டும் நம்ம என்ன பண்றோம், எடுத்து ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும், பிபிஓ தனியாக கிடைக்கும், பிளஸ் CO2 கேஸ் நமக்கு, கார்பன் டை ஆக்சைடு கேஸை நமக்கு வெளில போயிடும். ஓகேவா, இப்போ இந்த பிபிஓ கிடைச்சிச்சா, சேம் அதே பிபிஓ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மெல்டிங் ப்ராசஸில் லெட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணலாம். ஸோ அப்போ லெட் மட்டும் நமக்கு என்ன பண்ணணும், பியூர் மெட்டல்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணாக்க CaO பிளஸ் CO2 கேஸை நமக்கு வெளில போயிடும். அதே மாதிரி இதை ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும், ZnO பிளஸ் CO2 கேஸ் நமக்கு வெளில போயிடும். ஸோ அப்போ அதே மாதிரி கால்சினேஷன் ஸ்மெல்டிங் ப்ராசஸில் CaO ஹீட் பண்ணக்குள்ள கால்சியம் நமக்கு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம், ஜிங்க் என்ன பண்ணலாம் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம், ஆக்சிஜன் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது ஸ்மெல்டிங் ப்ராசஸில் இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம ஆசிட் லீச்சிங் என்னன்னு பார்த்துக்கிறோம், கன்வர்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ். அது என்ன மெத்தடு, ஒன்று ரோஸ்டிங் மெத்தடு, இன்னொன்றுனாக்க கால்சினேஷன் மெத்தடு. ஸோ அப்போ இந்த மூணு மெத்தட்லேயும் நம்ம ஈக்வேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வீக்கில் உட்காந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம நிறைய நம்ம எடுத்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்த டாபிக்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸ்மெல்டிங் ப்ராசஸ். அந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் யாரை யூஸ் பண்ண போறோம், இது கிடைச்ச நமக்கு இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், மெட்டலாக கன்வெர்ட் பண்ண போறோம். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன சொன்னோம், நம்ம ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ரைட்டா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் மெத்தட். ஓகேவா, இது நம்ம ரெண்டு மெத்தடு தான் மெத்தடு, ஆக்சிடேஷன் மெத்தட். ரோஸ்டிங்கும் கால்சினேஷனும் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன மெத்தடு, ஆக்சிடேஷன் மெத்தடு.
ஸ்மெல்டிங் ப்ராசஸ்க்கு பேர் என்ன மெத்தடு, ரிடக்ஷன் மெத்தடு. நமக்கு ஆக்சிடேஷன் நமக்கு என்ன தெரியும், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் சாரி லூஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரைட்டா. ஒன்னு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸை நம்ம லாஸ் பண்ணணும், அதுக்கு பேர் என்ன அர்த்தம், ஆக்சிடேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரிடக்ஷனுக்கு என்ன அர்த்தம் பாட்டுன்னு பார்த்தனாக்க அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரைட்டா, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓகேவா, ஆறு கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இன்னொன்னுனாக்க ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இன்னொன்னா சொல்லுவாங்க ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஆக்சிடேஷனாக நமக்கு என்ன தெரியணும், ரிடக்ஷனாக நமக்கு என்ன தெரியணும். இப்போ நம்ம பார்த்த ஃபுல்லாக என்ன ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் தான். ஸ்மெல்டிங் ப்ராசஸ்க்கு பேசுனது ரிடக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.